சில என்று கூட சொல்ல முடியாது. பல விஷயங்களை முன்னரே யாரோ ஒருவர் சொல்லி கேட்டு இருப்பீர்கள். அவை அப்போதைய சூழலில் மனதில் தங்காமல் போயிருக்கும். அப்படி ஒரு விஷயத்தை இப்போது நினைவுபடுத்திக் கொள்வோமா? வெற்றி என்ற இந்த மூன்றெழுத்து சிகரத்தை அடைவதற்கு சில துணைவர்கள் உண்டு. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் அந்த நண்பர்கள். இதே வெற்றிக்கு இரண்டு எதிரிகளும் உண்டு. அது தயக்கமும் முயற்சியின்மையும் தான். துணிச்சலை தோழனாக்கிக் கொண்டால் தயக்கம் என்னும் எதிரியை விரட்டியடித்து தன்னம்பிக்கை வளர்க்க முடியும். தயக்கத்தை விட்டொழித்தாலே வெற்றி விரைந்தோடி வரும். எழுத்தாளராக வேண்டுமானால் எழுதி எழுதி பழக வேண்டும். பேச்சாளராக பேசி பேசி பழக வேண்டும். வெற்றியை நோக்கி செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எனவே நீங்கள் எதற்காக தயங்குகிறீர்கள், எதை கண்டு நடுங்குகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதை போக்க முயற்சி செய்யுங்கள். அதற்கான தயாரிப்புகளுடன் அடுத்தடுத்த செயல்களை செய்யுங்கள். மன அமைதியுடன் ஒருமுகத்தன்மையுடன் செயல்பட்டு தயக்கத்தை வெற்றி காணுங்கள். சோர்வாக இருப்பது, தயங்குவது, பின்வாங்குவது, ஆர்வம் குறைவாக இருப்பது, முடியுமா என சந்தேகிப்பது, முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது, தன்னம்பிக்கையின்றி பேசுவது, செயல்படுவது எல்லாம் துணிவின்மையின் அடையாளங்கள். இதை தருவதும் தயக்கம்தான். தயக்கத்தை விட்டொழிக்கும் போது துணிச்சல் தானே வரும். துணிச்சல் வந்தால் தன்னம்பிக்கையும் கூடவே வந்துவிடும். நெப்போலியன் ஒரு நாட்டை பிடிப்பதற்காக தன் படை வீரர்களை ஆற்றை கடந்து படகில் அழைத்துச் சென்றானாம். ஆற்றை கடந்ததும் படகுகளை எரிக்க சொன்னானாம். வெற்றி பெறாமல் புறமுதுகு காட்டி வந்தால் நாடு திரும்ப முடியாது என்ற வீர மனப்பான்மையை வீரர்களின் மனதில் பதிய வைக்கத்தான் அவர் இப்படி செயல்படுவாராம். அது நிச்சயமாக எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற வைராக்கியத்தை வீரர்களுக்கு தந்ததாம். இது நெப்போலியனின் வெற்றி ரகசியங்களில் ஒன்றாகும். ஆம், நீங்கள் உங்களை பூனையாக நினைத்து கொண்டால் பூனைதான், சிங்கமாக எண்ணிக்கொண்டால் சிங்கம்தான். அதாவது மனம் எவ்வளவு துணிச்சலை கொண்டுள்ளதோ அந்த அளவிற்கு உங்கள் வெற்றி உறுதி. அப்படி வெற்றி கண்ட நம் தமிழர்களில் ஒருவரின் கதையைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். அவர் ஒரு டிராவல் சர்வீஸ் சாம்ராஜ்யத்தின் அதிபர். முதல் முறையாக ஹைடெக் பேருந்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை இவரையே சேரும். இவர்தான் ஆசியாவிலேயே முதல் முறையாக மின்னணு டிக்கெட்டிங் சேவையை அறிமுகப்படுத்தினார். கான்ஃபரன்ஸ் ஆன் வீல்ஸ் என்ற புதுமையான சொகுசான கான்செப்டையும் அறிமுகப்படுத்தினார். ரோல்ஸ் ராய்ஸ் காரை கூட வாடகைக்கு விடும் ஒரே டிராவல்ஸ் என்ற பெருமை கொண்டவர். நம் பிரதமர்கள் தொடங்கி டாடா ஃபேமிலி மட்டுமின்றி ராணி எலிசபெத் இந்தியா வந்தபோது இவர்களின் வாகனத்தில் பயணித்தார்களாம். தற்போது பேட்டரியால் இயங்கும் பஸ்களை அறிமுகப்படுத்த ஆயத்தமாகி வருகிறார். இத்தனைக்கும் ஆரம்ப காலத்தில் ஒரே ஒரு டாக்ஸி வைத்து சுற்றுலா பயணிகளுக்காக தேவைப்பட்டால் தானே டிரைவராகி வாழ்க்கை ஓட்டி கொண்டிருந்தவர்தான் இன்றைக்கு 1400 வாகனங்கள், 4500 தொழிலாளர்கள், 470 கோடி வர்த்தகம் என்று தூள் கிளப்பிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் ஏ முகமது அப்சல், அதாவது பர்வின் டிராவல்ஸ் எனும் தனியார் பேருந்து உரிமையாளர். இவரின் ஏபி பிசினஸ் என்டர்பிரைசஸ் என்ற குழுமத்தின் முதன்மை நிறுவனமாக உள்ள பர்வின் டிராவல்ஸ் போக்குவரத்து மட்டுமின்றி உணவகங்கள், வாகனங்கள், விடுமுறை, லாஜிஸ்டிக் போன்றவற்றில் ஈடுபட்டு லாபத்துடன் தொடர்ந்து நன்மதிப்பையும் பெற்று வருகிறது என்றால் அது மிகையல்ல. சென்னையாக மாறிவிட்ட மெட்ராஸில் பிறந்து வளர்ந்த அப்சல் லாரி வாகனங்கள் மூலம் சரக்கு போக்குவரத்து வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த தன் தந்தையின் வணிகத்தில் பள்ளி பருவத்திலேயே ஈடுபட ஆரம்பித்து விட்டார். அப்சலின் அப்பா அல்லா பக்ஷ். மீட்டர் பொருத்தப்பட்ட இரண்டு டாக்ஸிகளுடன் 1967 இந்த துறையில் நுழைந்தவர். சரக்கு போக்குவரத்துக்காக மேலும் இரண்டு லாரிகள் வாங்கினார். பக்ஷ் முன்னதாக சில ஆயில் நிறுவனங்களில் வேலை பார்த்து மாதம் 200 ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர். அந்த வயதில் அப்பா நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் பற்றி கற்றுத்தர அப்சலின் அம்மா தனது வணிகத்திற்கு தேவையான திட்டமிடல், மென்திறன் ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தாராம். இதனால் பள்ளி முடிந்ததும் நேராக பாரிமுனையில் இருந்த அலுவலகம் சென்று அன்றைய நிலவரம் என்ன என்பதை அறிந்து சரியான நேரத்தில் சரக்குகள் செல்கிறதா என்பதை அறிந்து கொண்டு வீட்டிற்கு போவாராம். அங்கு அம்மாவின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அறிந்து வைத்திருப்பாராம். படிப்பிலும் படு சுட்டியாக இருந்த அப்சல் பிரசித்தி பெற்ற மெட்ராஸ் மருத்துவ கல்லூரியில் சேர தகுதி பெற்றார். ஆனால் அம்மாவின் ஆசைப்படி அப்பாவின் வணிகத்திலேயே ஈடுபட்டதாக கூறும் அவர் விலங்கியல் படிப்பின் பொழுது கூட நண்பர்களிடம் சரக்கு போக்குவரத்து பற்றியே பேசுவாராம். இது குறித்து அவரே பலமுறை, என்னுடைய பொழுதுபோக்கே தொழிலை கண்காணித்தல் தான். எமது வாகனங்கள் சாலையில் ஓடிக்கொண்டு எல்லாம் நல்ல விதமாக போய்கொண்டிருக்கும் போதுதான் நான் சற்று ஓய்வாக உணர்கிறேன் என்ற அப்சல்
கல்லூரியில் உயிரியல் முதல் ஆண்டு படிக்கும் போது ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி வைத்துக் கொண்டு இந்த டிராவல் சேவையை தொடங்கினார். அந்த ஒன் மேன் அண்ட் ஒன் வெஹிக்கிள் சேவைக்கு தன் அக்கா பெயரான பர்வீன் டிராவல்ஸ் என்று பெயர் சூட்டினார். அந்த காலகட்டத்தில் தன் டிராவல்ஸ் மீது வாடிக்கையாளர்களின் முழு திருப்தி மீதான அக்கறைக்கு சான்றாக ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். ஒரு சமயம் பந்த் காரணமாக டிரைவர்கள் வரவில்லை. வாடிக்கையாளர்களுக்கு நானே கல்லூரியை கட்டடித்து டாக்ஸியை ஓட்டிச் சென்றேன். அதே சமயம் அன்றைக்கு கல்லூரியில் நடத்தப்பட்ட பாடங்களை அப்டேட் செய்து கொள்ள இரவு 3 மணி வரை கண் விழித்தேன். இதையறிந்த வாடிக்கையாளர் ஆச்சரியம் அடைந்தது மட்டுமல்லாமல் மிகவும் சந்தோஷப்பட்டார். இன்று வரை அவர்கள் எங்களின் வாடிக்கையாளராக தொடர்கிறார் என்பதே எங்களின் நேர்மைக்கு சாட்சி. இதுவே எங்களின் வளர்ச்சிக்கு காரணம் என்றார். கையில் இருந்தது ஒற்றை வாகனமாக இருந்தாலும் அது டெய்லி ரன்னிங்கில் இருக்க வேண்டும். இதனால் காலேஜ் முடிந்ததும் சென்னைக்கு வந்து சிறு விடுதிகளில் தங்கியிருக்கும் வட இந்திய சுற்றுலா பயணிகளை சந்தித்து தேவைக்கு ஏற்ப சுற்றுப்பயணங்களை அமைத்து தருவாராம். இதற்கான வரவேற்பு பலமாக இருந்தது. சென்னை திருப்பதி, சென்னை திருச்சி, மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி போன்ற ஆன்மீக பயணங்கள் பிரபலமாக இருந்தன. சென்னை பெங்களூரு, மைசூரு மற்றும் சென்னை தேக்கடி, மூணாறு, கொடைக்கானல் ஆகிய உற்சாக சுற்றுப்பயண திட்டங்களும் பிரபலமாக இருந்தன. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நேரடியாக கஸ்டமர்களை பிடித்து பிஸியான நிலையில் முதல் ஆண்டின் இறுதியில் பர்வீன் டிராவல்ஸ் 6 அம்பாசிடர்களாக வளர்ந்தது. அப்போது திட்டமிட்டு சுற்றுலா பயணங்களுக்கு அழைத்துச் செல்ல நிறுவனங்கள் இல்லை. ஆனால் அதற்கான தேவை இருந்தது. ஒரு மாதத்தில் எங்கள் கார்கள் 25 தடவையாவது திருப்பதிக்கு போய் வந்தன. திருப்பதி சென்று வர 350 ரூபாய் கட்டணம். ஒரு முறை போய் வந்தால் 50 ரூபாய் லாபம் கிடைத்தது. இதை கணக்கிட்டு ஓடிக்கொண்டே இருந்ததால் நாங்கள் வேகமாக வளர்ந்தோம். 5 ஆண்டுகளில் 100 அம்பாசிடர் கார்களாக நிறுவனம் வளர்ச்சி அடைந்தது என்றார். இப்படி உள்ளூர் சேவை ஒருபுறம் இருக்க, வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிணங்க பேக்கேஜ் டூர் சேவையை தொடங்கினார். மேலும் டாக்ஸி சேவையிலிருந்து பஸ் சேவை தொடங்க அப்சல் முற்பட்டார். அப்பொழுது கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன். இந்த யோசனையை தந்தையிடம் தெரிவித்த போது அவர் தயங்கினார். 1 பஸ் 3 லட்சம். அந்த காலகட்டத்தில் அது மிக பெரிய தொகை. ஆனால் நான் அவரை சம்மதிக்க வைத்தேன் என்று பர்வீன் டிராவல்ஸின் அடுத்த கட்ட வளர்ச்சியை பற்றி நினைவு கூர்ந்தார். திட்டமிட்டபடி சென்னை பெங்களூரு தடத்தில் பயணிக்க 2 பேருந்துகளுடன் தொடங்கினார். ஒவ்வொரு பயணத்தின் போதும் அப்சல் பயணிகளுடன் உடன் செல்வார். வாடிக்கையாளர்களின் திருப்தி மிக முக்கியம் என்பதில் தொடக்கம் முதலே அதிக அக்கறையும் முக்கியத்துவமும் கொடுத்தோம். இதுவே வேகமான வளர்ச்சிக்கும் வித்திட்டது. மைசூர் வரை விரிவுபடுத்தியது மட்டுமல்லாமல் சென்னை, திருச்சி என பல புதிய தடங்களையும் அறிமுகப்படுத்தினார். ஒவ்வொரு பின்னடைவும் புது வாய்ப்புக்கான அறிகுறி என்பதற்கு ஏற்ப நன்றாக பயணித்த வணிகத்தில் தடை கல்லாக அமைந்தது தமிழக அரசு அறிவித்த ஆம்னி பேருந்திற்கான தடை. இந்த சூழலில் துவண்டு போகாமல் புதிய வாய்ப்பை நோக்கினார் அப்சல். மணிப்பூர் அரசாங்கம் பேருந்துகளுக்கு புது பர்மிட் அளிப்பதாக தெரிய வர தந்தையுடன் அந்த மாநில முதலமைச்சரை சந்தித்து 3 வருடத்திற்கான அனுமதியும் பெற்றார். இதற்குள் கல்லூரி படிப்பு முடித்து முழு நேரமாக வணிகத்தில் ஈடுபட தொடங்கி இப்போது முன்னரே சொன்னது போல 1400 வாகனங்கள், 4500 தொழிலாளர்கள், 470 கோடி வர்த்தகம் என டிராவல் சாம்ராஜ்ய அதிபராகிவிட்டார். ஜஸ்ட் லைக் தட்டாக தன் சேவையை நினைத்து அடங்கிவிடாமல் ஆர்ப்பரிக்கும் ஊற்றாய் பல புதுமைகளை புகுத்துவதிலும் முனைப்பு காட்டினார். 2004 ஆண்டில் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கை முதன் முதலில் இதுதான் அறிமுகம் செய்தது. பயணிகளுக்கு புத்துணர்ச்சியூட்டும் நாப்கின்கள் முதன் முதலில் வழங்கியது நாங்களே. விமானங்களில் இருக்கும் லக்கேஜ் சீட்டுகள் போன்றவற்றை பேருந்திலும் அறிமுகம் செய்தோம். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையே எங்களை இவ்வளவு தூரம் பயணிக்க வைத்தது என்கிறார் அப்சல். எல்லாவற்றிற்கும் மேலாக தொடக்கத்திலிருந்து இன்று வரை அவர்களுடன் இருக்கும் வாடிக்கையாளர்களும் உள்ளனர். தொழிலாளர்கள் நலத்தையும் அப்சல் முக்கியமானதாக கருதுவதுதான் இதன் காரணம். பர்வீன் டிராவல்ஸ் ஹைடெக் பேருந்துகளின் ஓட்டுநர்கள் மாதம் 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை சம்பளம் பெறுகிறார்கள். அவர்களுக்கு ESI, PF, கிராஜுவிட்டி போன்ற பலன்களும் உண்டு. கல்விக்கான உதவித்தொகைகளும் அவர்களின் குழந்தைகளுக்கு வழங்குகிறார் அப்சல். அத்துடன் அவர் ஓட்டுநர்களிடம் தொடர்ந்து உரையாடுவார். அவர்களின் பிரச்சனைகளை அறிந்து தீர்த்தும் வைப்பாராம். இதனால் ஓட்டுநர்கள் நீண்ட காலம் பணிபுரிகிறார்கள். ஆக இந்த துறையில் ஓட்டுநர்கள் மாறிக்கொண்டே இருப்பது சகஜம் என்றாலும் இங்குள்ள 1350 ஓட்டுநர்களில் பாதி பேர் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்பவர்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பு.
தற்போது இந்நிறுவனத்தின் லாஜிஸ்டிக்ஸ் பிரிவான பர்வின் எக்ஸ்பிரஸ், பார்சல்கள், வாடிக்கையாளர்களின் இடம்பெயர்வுக்கான தேவைகள் போன்றவற்றை கையாளுகிறது. இந்த பிரிவில் 150 ட்ரக்குகள் ஓடுகின்றன. ஆண்டுக்கு 30 கோடி வருமானம் வரும் பிரிவாக இது உள்ளது. இங்கும் ஓட்டுநர்களே முதுகெலும்பாக இருக்கிறார்கள். ஹூண்டாய், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்களின் ஊழியர்களின் போக்குவரத்தை இன்னொரு பிரிவு கவனிக்கிறது. சுமார் 850 பேருந்துகள் இதில் ஈடுபடுகின்றன. மாதந்தோறும் 12 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது. இந்நிறுவனத்தில் 180 வாகனங்கள் சுற்றுலா பயணங்கள், வாடகை பயணங்களுக்காக இயக்கப்படுகின்றன. இதன் மூலம் கிடைக்கும் வருமானம் ஆண்டுக்கு 27 கோடி. மாறுபட்ட ஒரு துறையிலும் இந்நிறுவனம் கால் பதித்துள்ளது. 2008 இது ஒரு ஹோட்டல் தொழிலில் ஒரு துணை நிறுவனம் மூலம் நுழைந்தது. ஏபி ரிசார்ட்ஸ் மற்றும் ரெஸ்டாரன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற அந்த நிறுவனம் 3 ஃபுட் கோர்ட்டுகள் மற்றும் பிட் ஸ்டாப் என்ற துரித உணவக சங்கிலி ஆகியவற்றை சென்னையில் நடத்துகிறது. சென்னையில் ஒரு பெட்ரோல் பம்ப் நடத்துகிறார்கள். தங்கள் பயன்பாட்டிற்காக 2 எண்ணெய் டேங்கர்கள், ஓட்டுநர் பயிற்சி நிறுவனம், ஆட்டோமொபைல் சர்வீஸ் பிரிவு ஆகியவையும் உள்ளன. சுமார் 20 பார்க்கிங் இடங்களும் இவர்களுக்கு உள்ளன. இது மட்டுமின்றி விரைவில் சென்னை மும்பை ஏசி படுக்கை வசதி கொண்ட பேருந்து அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக அப்சல் கூறுகிறார். 26 மணி நேர பயணம், டிக்கெட் விலை 2500 ரூபாய்க்கு மேல் இருக்கும். நீண்ட தூர பயண திட்டங்களை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மெல்ல அடியெடுத்து வைப்பதற்கு மாநிலங்களுக்கு இடையே செல்கையில் உள்ள வரிகளும், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் படுக்கை வசதி கொண்ட வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகளுமே காரணம் என்கிறார் அப்சல். இப்போது பர்வீன் டிராவல்ஸில் தினசரி நடவடிக்கைகளை கவனித்துக் கொள்ள மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட அமைப்பு உள்ளது. ஆனால் அப்சல் நேரடியாக ஈடுபடுபவர். வாகனங்களின் அட்டவணை, தொழிலாளர்களின் மனநிலை, வாடிக்கையாளர் திருப்தி ஆகியவற்றை அறிய விருப்பம் கொள்பவர். பர்வீன் டிராவல்ஸை தாண்டி எனக்கு வாழ்க்கை இல்லை என்கிற இவருக்கு 58 வயதாகிறது. இந்த குழுமத்திற்கு தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக இருக்கும் இவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே குடும்பத்துடன் நேரம் செலவழிக்க ஓய்வெடுத்துக் கொள்வதாகவும், இந்த வெற்றிக்காக தான் கடுமையாக உழைத்ததாகவும் கூறுகிறார் அப்சல். இன்று அவரது 3 சகோதரர்கள் இந்நிறுவனத்தில் மூத்த நிர்வாக பொறுப்பில் வேறுபட்ட பணிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் பல பிளாட்டுகள் கொண்ட ஒரே வீட்டில்தான் வசிக்கிறோம் என்கிறார் அப்சல். அவரது மூத்த மகன் லண்டன் சென்று சர்வதேச தொழிலில் முதுநிலை பட்டம் பெற்றவர். பர்வின் ஹாலிடேஸ் என்ற சுற்றுலா பிரிவை கவனித்துக் கொள்கிறார். ஆக 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலையான வளர்ச்சியை கண்டுள்ள பர்வின் டிராவல்ஸ் தற்பொழுது 45 நகரங்களில் தங்களின் சேவையை வழங்கி வருகிறது. இளம் தலைமுறையினருக்கு உங்கள் அனுபவத்திலிருந்து கூறுவது என்ன என்று அப்சலிடம் கேட்டபோது, சரியான அணுகுமுறை மிக அவசியம், வாடிக்கையாளர்களின் நலனை என்றுமே மனதில் கொள்ளுதல் அவசியம், ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் ஏராளம், இலக்கை நோக்கி பயணிக்க முழு மூச்சுடன் களமிறங்க வேண்டும், விரைவாக பணம் சம்பாதிக்க எண்ணாமல் திட்டமிட்டு சீரான வளர்ச்சி பாதையில் பயணித்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறுகிறார். ஆம், நிச்சயமான வெற்றி பெற சரியான அணுகுமுறையை கடைபிடிப்போம், சாதிப்போம்.